நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசாரிச்சுறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனெடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனின் நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த நாட்கள்ல நீங்க பாப்பீங்க, பயங்கர கலவரங்கள் வெடிக்க போகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதற்குள்ளாக இந்த நாள் முதற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் டேட் வரைக்கும் பயங்கரமான சதுரங்க வேட்டை போல, ஒரு சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு திருவிளையாடல் போல, பயங்கரமான ஒரு போராட்டங்கள் நடக்க போகிறது. இந்த மாதம் நான் கர்த்தர், நான் மாறாதவர். I can see the Lord is raising Trump. In the name of Jesus. பெரிய ஏசி ரூம்ல ரூம் போட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு ஐடி விங்ஸ் ஒரு பிளான் பண்ணாலும் செவன் பிளான் கர்த்தர் நடப்பிக்க செய்வாங்க. நீங்க என்ன பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் வெடிக்கும் பாருங்க, பிரச்சனை உங்களுக்கு அகேன்ஸ்டா. லார்ட் ஹலலூயா. யாவரும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறோம். கடந்த மாதம் முழுதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து ஆச்சரியமாய் இரண்டு மாதங்களை முடித்து மூன்றாவது மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்க கிருபை கொடுத்த ஆண்டவருக்காக நம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் இயேசப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர், 29 நாட்கள் எங்க கூட டிராவல் பண்ணீங்களே, ஹாஸ்பிட்டல் போகல, டாக்டர் பார்க்கல, மெடிசன் எடுக்கல, ஆண்டவர் ஆக்சிடென்ட் தொடல, விக்கணம் தொடல, விபத்து தொடல, மரண கண்ணி தொடல, துச்சன பிரவாகம் தொடல, பாதாள கண்ணி தொடல, நல்ல சத்தமா வாய்களை திறந்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? இந்த சத்தம் பத்தாது. வீட்டுல இருந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்ல சொல்ல, நீ எவ்வளவு நன்றி சொல்றீங்களோ அடுத்த 30 நாள் 31 நாள் கத்தர் ஆசீர்வாதமா நடத்துவார். அடுத்த 31 நாளைக்குள்ள அற்புதத்தை பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. பிப்ரவரி 1 29 வரைக்கும் எங்க கூட இருந்தீங்களே, நன்றி. விசாசு தொடல, மந்திரம் தொடல, சூனியம் தொடல, செய்வின தொடல, ஏவலாவி தொடல, சர்ப்பம் தொடல, எல்லாவற்றிலும் விலக்கி காத்த ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும், எங்களோடு பேசும். நீ தொடர்ந்து இடைபடுவீராக, நல்ல பிதாவே. ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள், மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:6 நான் வைக்க விரும்புகிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையினால் யாக்கோபினுடைய புத்திரர் நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு காக்கிற கர்த்தருடைய அன்பின் கரத்தை இந்த மாதம் காண்பீர்கள். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அவருடைய வாக்கு தத்துவம் மாறாது, அவருடைய தரிசனம் மாறாது, அவருடைய அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மாறாது. பொய் சொல்ல மாட்டார், மனமாற மாட்டார், சொன்னதை செய்து முடிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு மாறாதவராய் இருப்பார். ஆனா நம்மை மாற்றுவார், சிந்தையை மாற்றுவார், கண்களை மாற்றுவார், எண்ணங்களை மாற்றுவார், நம்முடைய பேச்சை மாற்றுவார், ஜபத்தை கூட மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், நம்மளுடைய எல்லா நடையை மாற்றுவார். பினான்சியல ஒரு மாற்றத்தை பார்ப்போம், தொழில ஒரு மாற்றம், ஊழியத்துல ஒரு மாற்றம், குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம், வேலையில ஒரு மாற்றம், சகலத்திலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஆனால் அவர் மாறாதவர், நம்மை அவரை போல மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் காண்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சகலத்தையும் மாற்றுகிறவர், ஆனா நமக்கு அவர் மாறாதவரா இருக்கிறார். சூழ்நிலையை தலைகளா மாத்தி போடுவார். இந்த மாசம் முடியதுக்குள்ள பாருங்களேன், உங்க சூழ்நிலை தலைகளா மாறும், ஆனா அவர் மாறாதவர். உங்களுடைய நிலையே கர்த்தர் மாற்றி போட போகிறார், ஆனால் அவர் மாறாதவர். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த மாதம் நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய மாதம். இந்து நண்பர்களுக்காக ரொம்ப அதிகமாய் ஜெபிக்கணும். அவர்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வருகிறதை பார்க்கிறேன். அப்படி அவர்களுக்குள் உண்டாகிற பயங்கரமான குழப்பங்களை நான் காண்கிறேன். ஆகையினால இந்து நண்பர்களுக்காக ஜெபிப்போம்.
எல்லாம் ஜெபிப்பாண்டவர் இந்த நண்பர்களை ஆசீர்வதியும் சொல்லுங்க. நம்ம நண்பர்கள் அவங்களாம் நம்மளும் அவங்க இடத்துல இருந்தா இங்க வந்திருக்கிறோம். இந்த நண்பர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் மாறட்டும். நீர் உண்மையுள்ள தேவன் என்று வெளிப்படட்டும். ரட்சிப்பு வெளிப்படுவதா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த நாட்கள்ல நீங்க பாப்பீங்க, பயங்கர கலவரங்கள் வெடிக்க போகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதற்குள்ளாக இந்த நாள் முதற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் டேட் வரைக்கும் பயங்கரமான சதுரங்க வேட்டை போல திருவுருவன்னு சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு திருவிளையாடல் போல பயங்கரமான ஒரு போராட்டங்கள் நடக்க போகிறது. ஆனா ஒன்று, அவங்க போடுற பிளான் ஒன்று, கர்த்தர் கொண்டு வர பிளான் ஒன்று கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாரும் சத்தமா சொல்லியே ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க என்ன பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் வெடிக்கும் பாருங்க பிரச்சனை உங்களுக்கு அகேன்ஸ்டா. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாறுமாறாக்கி போடுவார். தாறுமாறாக்கி போடுவார். இவைகளை கண்ணார காண போகிறோம். ஆமென். கண்ணார பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட இன்னைக்குல இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்க ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளான் பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இதெல்லாம் இன்னாகிரேட் பண்ணிருக்கிறோம். இந்த இன்னாகிரேட் பண்ணதுல கடந்த நாட்கள் என்ன இன்னாகிரேட் பண்ண உங்களுக்கே தெரியும். அந்த இன்னாகிரேஷனுக்கு அப்புறம் அப்படியே வந்துருவோம் நினைக்கிற நிறைய பிளான் பண்ணி கொண்டு வராங்க. அவங்களே எதிர்பாராத கிழக்குல இருந்து, மேற்குல இருந்து, வடக்குல இருந்து, தெற்குல இருந்து நிறைய போராட்டங்கள் சிதறி வெடித்து எங்கிருந்து எந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாம அப்படி பயங்கரமான போராட்டங்கள் சிதறி வெடிக்கிறதையும் பயங்கரமான சில உயிர் சேதங்களும் கலவரங்களும் போராட்டங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க போட்ட பிளான் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு, ஆனா கர்த்தர் அத்தனையும் தாறுமாறாக்கி போடுகிறார். சிதற பண்ணுகிறார். தாறுமாறாக்கி போடுகிறார். அப்படின்னா காட்ஸ் பிளான் மட்டும்தான் நடக்கும். அப்படி கர்த்தர் ஆளுகை ஆளுகை சொல்லுவான். ஆளுகை செய்வாராக, ஆளுகை செய்வாராக, ஆளுகை செய்வாராக, ஆளுகை செய்வாராக. இன மத கலவரங்கள் வெடிக்கிறது, கத்தர் காப்பாராக. வரக்கூடிய நாட்கள்ல யூடியூப்ல மட்டும்தான் பார்ப்போம், நியூஸ்ல வரவே வராது. மீடியாவுக்கு கண்ணு காட்டவே மாட்டாங்க. மீடியாவுக்கு பவர் போய்விடுகிறது. ஆனால் யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய காரியங்கள்ல வெளிவரப்போகிறது. நாம் அதை பார்க்க போகிறோம். இன மத கலவரங்கள் வராதபடி கத்தர் தடுப்பாராக. ஜெபிக்க வேண்டியது கடமை. வருவது போல் நான் ஆவியிலே கண்டேன். எப்படி என்ன என்று தெரியாது. இப்ப பார்த்தா கிளைமேட் எல்லாம் நல்லா தானே இருக்கு, ஒண்ணு டிசாஸ்டர் எல்லாம் வர மாதிரி தெரியலையே இருக்கும். ஆனால் அப்படி ஒரு சூழல் எழும்புகிறது, கத்தர் தடுத்து போடுவாராக. வரக்கூடிய மாதம் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, வரக்கூடிய மாதங்களில் ஒரு விதமான வியாதி ஒன்று எழும்புகிறதை பார்க்கிறேன். கர்த்தாவே பட்டணத்துக்குள் வராதபடி தடுப்பாராக. தடுப்பாராக, 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 தடுப்பாராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தவான்களுடைய சுகத்துக்காக, ஊழியக்காரங்களுடைய சுகத்துக்காக, அவங்களுடைய துணைவியார்களுடைய ஹெல்த்துக்காக ஜெபிக்க சொல்றார். யாரோ ஒரு ஊழியக்காரருடைய பார்ட்னர் ரொம்ப எஃபெக்ட் ஆகி அப்படியே ஒரு போராட்டமான சில சூழ்நிலைகள் வருகிறது. ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்குள்ள மரணங்கள் ஏற்படாதபடிக்கு, கத்தை தப்புவித்து காக்கும்படிக்கு, தமிழகத்துல இந்திய தேசத்துல இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களை கத்தர் காப்பாராக. துணைவியார்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாராக. சொல்லுமா, சுகத்தை கொடுப்பாராக, சுகத்தை கொடுப்பாராக, கத்தர் பாதுகாப்பாராக. அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏன் என்று சொன்னால் அநேக அவங்களுடைய குடும்பங்களுக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். அதுல ஒரு காரியத்தை நான் சொல்லும் போது நான் ஆவிலே உணர்த்தப்படுகிறேன். இன்னும் சில இந்த நாடாளுமன்ற தேர்தல் டேட் அறிவிக்கிறதற்கு முன்பதாக இன்னும் சில ரைடிங்ஸ் ஊழல் போன்ற காரியங்கள் வெளிவருகிறதை பார்க்கிறேன். டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்க சொல்கிறார். அவங்க பேர் அரவிந்த்,
சொல்லுங்களேன் கெஜ்ரிவால் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். ஏன் என்று தெரியவில்லை. வி ஹவ் டு ப்ரே ஃபார் ஹிம் ஸ்பெஷலி. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கத்தர் அவருடைய ஆளுகை செய்வாராக. லார்ட் வி ப்ரே ஃபார் டெல்லி சீஃப் மினிஸ்டர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ் மாஸ்டர். அவருக்கு எதிராய் டோட்டலா அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ற சில போராட்டங்கள் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். அரசியல் அரசியல்ல நிறைய போராட்டங்கள் வெடிக்கிறதை பார்க்கிறேன். ஐ கேன் சீ தி லார்ட் இஸ் ரேசிங் ட்ரம்ப் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வேர்டு நான் சொல்லணும்னு நினைக்கல. கர்த்தருடைய தொடுதலை நான் பார்க்கிறேன். ஐ கேன் சீ தி லார்ட் இஸ் ரேசிங் ட்ரம்ப். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவரை எழுப்புகிறார் என்று மட்டும்தான் சொல்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆமென். பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐலாண்டுல தீவுகளில் சில தாக்குதல்கள் வருகிறது. ஏற்கனவே 1st சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் அமெரிக்கா குறிச்சே ப்ராஃபசி பண்றாங்கன்னு. பட் இந்த ஆண்டு ஆண்டவர் தீவுகளில் உண்டாகிற தாக்குதல்களை பார்ப்பீர்கள், தாக்கங்களை பார்ப்பீர்கள். ஐலாண்டுல சில தாக்குதல்கள் தாக்கங்கள் வருகிறது. அந்த கடலோரமா இருக்கிற ஐலாண்டு, கடலுக்குள் இருக்கிற ஐலாண்டு அப்படிலாம் என் கண்ணில் காட்டுறாரு. ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் பட் ஐ கேன் சீ இன் மை விஷன். கர்த்தாவே ஆளுகை செய்யும். உள்ள மக்களும் மக்கள் தானே. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்மை மாற்றுவார், சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுவார், வாழ்க்கையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், எண்ணங்களை மாற்றுவார், பேச்சை மாற்றுவார், செயலை மாற்றுவார், சிந்தையை மாற்றுவார், செய்கையை மாற்றுவார், நடக்கையை மாற்றுவார், சகலத்தை மாற்றுவார். ஆனால் அவர் மாறாதவர். அமீன் சொல்ல மாட்டீங்களா? அவரை பேர் மாற்றுவார். என்ன புஸ்தகம் 9:1 நான் வைக்க விரும்புகிறேன். ஐ மீன் சாரி, எஸ்தரின் புஸ்தகம் 9:9. அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூத ஜனத்தை சிதறி இருக்கிற 127 சிதறியிருக்கிற யூதர்களை கொலை செய்யும்படிக்கு எழுதப்பட்ட நகல் கிழிக்கப்பட்டபடிக்கு புதிய நகல் எழுதப்பட்டு காரியம் மாறுதலாய் முடிகிறது. இதை நான் சொல்லும் பொழுது நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருடைய ஹெல்த்துக்காய் ஜெபிக்க சொல்கிறார். சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய ஹெல்த்துக்காய் எல்லா கைகளும் வைத்து ஜெபிப்போமா? எங்க தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டருடைய ஹெல்த்துக்காய் ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுங்க, பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஆண்டவர் பாருங்க, ஏ கர்த்தருடைய பிள்ளையை நீ தொட முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறதற்கு நீ பிளான் பண்றியா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக நகல்களை எழுதுகிறாயா? கர்த்தருடைய மனுஷனுக்கு விரோதமாய் தூக்கு கயிறியா உண்டு பண்ற? தொட முடியுமா? விடுவாரா? அந்த எழுத்துக்கள் புறப்பட்டு போயிருக்கலாம், ஆனா சத்துரு எழுதின எழுத்துக்களை அழிப்பதற்கு கர்த்தர் ஒரு புதிய நகல், புதிய எழுத்துக்களை எழுத பண்ணி. வேகமாய் ஓடுகிற ஒட்டகம், வேகமாய் ஓடுகிற ஒட்டகம், கோவேறு கழுதைகள் அஞ்சற்காரரை சுமந்து கொண்டு போய் சிதறி இருக்கிற 127 தேசங்களில் சிதறி இருக்கிற யூதர்களை காக்கும்படிக்கு புதிய எழுத்துக்கள். சோ இது ப்ரொஃபட்டிக்கா கஷ்ட ஸ்ட்ராங்கா பேசுறார். இந்த நாள் முதற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற நாள் வரைக்கும் பரலோகம் புதிய எழுத்துக்களை பார்க்கிறேன். புதிய எழுத்துக்களை எழுதுகிறதை பார்க்கிறேன். புதிய எழுத்துக்களை எழுதுவார். அப்படின்னா ஏற்கனவே என்ன பிளான் பண்ணி எழுதுனீங்களோ அவைகளை கர்த்தர் கிழிக்கிறார். மனிதனுடைய சதி ஆலோசனைகள் முடிக்கப்படுகிறது. பெரிய ஏசி ரூம்ல ரூம் போட்டு கான்பரன்ஸ் போட்டு ஐடி விங்ஸ் ஒரு பிளான் பண்ணாலும் செவன் பிளான் தான் கர்த்தர் நடப்பிக்க செய்வார். I can see it in my vision. Amen. Amen. சொல்லுவோமே. Thank you, Jesus. இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:1 வைக்க விரும்புகிறேன். இரண்டு ராஜாக்கள்
ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, நாளை இந்நேரத்தில் at this time சமாரியாவின் வாசலிலே, சமாரியா வாசல்ல, ஒரு மரக்கால் கோதுமை மா, ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும், இரண்டு மரக்கால் வார் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எப்படியாகும், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் பஞ்சகாரத்திலே எப்படியாகும் என்று கேட்டான். நீ பாப்ப, புசிக்க மாட்ட. பதினெட்டாம் வசனத்தை வாசிங்க. இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும், இரண்டு மரக்கால் வார் கோதுமை சொன்ன கால்குலேஷன் படி, இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும், ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவில் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. சொன்னதின்படி நடந்தது. கத்த சொல்ற மாதிரி அப்படியே நடக்கும். ஒண்ணு கூட ஒரு வார்த்தை கூட தரையில விழாது. சொன்னதை செய்து முடிக்கிறவர் சொல்லுகிறார். நாளைக்கு இந்த டைம்ல ஒரு பெரிய மாற்றத்தை பாப்பேன். பஞ்சம் தலைகீழா மாறும். உன் பிள்ளை கூட அடிச்சாப்புலாம் நாளைக்கு என் பிள்ளை தரும். அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம். அந்த கொடூரமான பஞ்ச காலத்துல கத்தர் பாருங்களேன், நாளைக்கு இந்த டைம்ல, டுமாரோ அட் திஸ் டைம், நாளைக்கு இந்த டைம்ல அப்படின்னா, இப்ப ஒன்னாம் தேதி சொல்ற நாளைக்கு இந்த டைம், ரெண்டாம் தேதி இதே டைம்ல, அதே மாதிரி ரெண்டாம் தேதி சொல்றாரு நாளைக்கு இதே டைம்ல, மூணாம் தேதி நாளைக்கு இதே டைம்ல, அப்படி 301 நாட்களுக்குள்ள நாளைக்கு இதே நேரத்துல அப்படின்னா அது 24 மணி நேரம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இந்த 31 நாட்கள்ல 24 மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் சில மாற்றத்தை உண்டாக்குவாராக. சொல்லுவோமே, மாற்றத்தை உண்டாக்குவாராக. தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டாலும், நான்கு தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, நாட்டம் எடுத்த, சபிக்கப்பட்ட குஷ்டரோகிகளை கொண்டு கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கினார். நீ தள்ளப்பட்டவனா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம், கைவிடப்பட்டவனா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், நாற்றம் எடுத்துக்கொண்டு எல்லாரும் சீப்போ என்று உதறி தழுகிற நபராய் இருந்தாலும், உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு முன் மூலமாய்த்தான் சொல்ல மாட்டீங்களா? இந்த குஷ்டரோகிகள் சுயநலவாதிகள் அல்ல. தாங்கள் ஆசை அடித்து புசித்த ஆகாரங்களை சாப்பிட்டு வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நற்செய்தியை அறிவிப்போம் என்று இருக்கீங்களா? இஸ்ரவேலுக்கு வந்து அறிவிக்கிறார்கள். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட சுயநலமற்ற நான்கு குஷ்டரோகிகளை தூதர்களாய் கத்த வைக்கிறார். யாரனின் ஆற்றம் எடுத்தவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், கைவிடப்பட்டவன் என்று சொல்கிறாயோ அவனைத்தான் கத்த தூதனாய் வைப்பார். உங்களை கத்த தூதனாய் வைப்பார். தள்ளப்பட்டாயா, புறக்கணிக்கப்பட்டாயா, தூதனாய் வைப்பார். இந்த மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வாசல் திறக்கட்டும், மங்கள பிக்ஸ் ஆகட்டும், குறைந்த பாக்கியம் உண்டாகட்டும். சுவாசிக்கிற ஆமே சொல்லுங்களேன், ரிலீஸ் ஆகட்டும், மாறட்டும், நீதி செய்வாராக, சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் நடப்பதாக, நடப்பதாக. 31 டேஸ்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் அற்புதம் நடக்கும். ஆமே சொல்லுங்களேன், 31 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இயேசப்பா செய்யறத காண்பீர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். சொன்னதை செய்வா. ஆமென். செய்வதை சொல்வா. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். செய்து முடிக்கிற கர்த்தரை காண்பீர்கள். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 20 அதிகாரம் 1-6 வசனத்தை வேகமாய் வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, வியாதிப்பட்டார், மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். மரணப்படுக்க அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி காரியத்தை ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டாரு. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, மன உத்தமமா இருந்திருக்க, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை பாருங்க. எவ்வளவு கிளாரிட்டியா சொல்றாரு அப்படின்னா, என் கையில கரை இல்ல, என் மனசுல கரை இல்ல, என் கண்ணிலும் கரை இல்ல, என் பேச்சிலும் கரை இல்ல, என் நடக்கையிலும் கரை இல்ல, உண்மையா இருந்திருக்கிற, மன உத்தமமா இருந்திருக்கிற, எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. அடுத்து வாசிங்க, என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் நினைத்தருளும். என் உண்மையை நினைச்சுக்கோங்க, என் மன உத்தமத்தை நினைச்சு பாருங்க. நான் இவ்வளவு நாள் உண்மையா இருந்திருக்கிறேனே, உத்தமமா இருந்திருக்கிறேனே, கைவிட்டுவீங்களா? தீர்க்கன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியப்போது என்று சொல்லியிருக்கலாம். ஆனா நீர் எனக்கு தந்திருக்கிற அந்த உண்மையும் மன உத்தமமும் தீர்க்க தரிசனத்தை மாற்றும். ஆமீனே இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, ஏ ப்ராஃபட் ஏலி, ஏசாயா,
நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி சொல்லு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் குணமாக்குறேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நீ எங்க போற? ஆலயத்துக்கு, சுகமான ஆலயத்துக்கு போகணும். சுகமாயிட்டு வீட்டுல உட்காந்துரு கூடாது, சாப்பிட்டு உட்காந்துரு, ஆலயத்துக்கு போகணும், ராஜ்யத்தை கட்டணும், கர்த்தருக்கு சாட்சியா நிக்கணும். மூன்று நாளைக்குள்ள ஆலயத்துக்கு போவ, உன் ஆட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், தலைகளா மாத்திர 15 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா, உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகி தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லேன்ஜா. அல்லேலூயா. சொல்லுங்க, தலைகளா மாத்த போறாரு. இந்த மாசம் பிசாசு உனக்கு டெட்லைன் வச்சா அவனுக்கு கத்துற இந்த மாசம் டெட்லைன் வைக்கிறாரு. சொல்ல மாட்டீங்களே? சேட்டன், யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, நீ யார தொடர்ந்து நினைக்கிறியோ, உன் திட்டத்தை கத்த தாறுமாறாக்குவாராக. சொல்ல மாட்டீங்களே? மண்டலத்தில் போடுற திட்டங்களை உட்டை தெரிவாராக. எல்லா குடும்பங்களும் ரத்தத்துக்குள் மறைப்பாராக. வீடுகளை இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த பார்க்கிற ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. உருவினப்பட்ட தூதரை நிறுத்துவாராக. கைகளால் மாறுவதாக. பெரிய மாற்றத்துக்கான பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். போராடி ஜெபிப்போ. தமிழ்நாட்டை காப்பாராக, தமிழகத்தை காப்பாராக. எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம், எல்லாம் சொல்லுங்க, தமிழகத்தை காப்பாராக. சத்தமையர் ஆண்டவரே, தமிழகத்தை காப்பாராக, தமிழகத்தை காப்பாராக. சொல்லுங்க, தமிழகத்தை காப்பாராக, தமிழகத்தை காப்பாராக. அடுத்த 4 மாசம் சொல்லணும், தமிழகத்தை காப்பாராக, தமிழகத்தை காப்பாராக, தமிழகத்தை காப்பாராக, தமிழகத்தை காப்பாராக. 31 நாட்களும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. வீட்டு சுத்தி ரத்தம் தெளிப்பாராக, போக்குவரத்தை காப்பாராக, வாகனத்தில் ரத்தம் தெளிப்பாராக, சத்திர தந்தங்களை முடிப்பாராக, வேத திட்டம் நடப்பதாக, நமக்கு ஏற்படுத்த தூதரை கட்டமைப்பாராக, நிறைய மாற்றங்களுக்கான கிருபை தருவாராக, அதிசயங்களுக்கான கிருபை தருவாராக, மாறாதவரை கூட இருப்பாராக, சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவாராக. 31 தேதி சாட்சி சொல்லணும், அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் காண கிருபை தா. ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், வாக்குத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவை காலிக்கில போட்டு மிதிக்கிறோம், தரைமட்டம் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக இந்த மாசம் பிறந்த நாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக, திருமண நாளை ஆசீர்வதிப்பாராக. யார் யாரெல்லாம் பர்த்டேஸ் இருக்கிறாங்களோ வாழ்த்துகிறோம். சொல்லுங்க, ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, ஆசீர்வதிப்பாராக. திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சிறுக, நீர் பெருக. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே, எல்லாரும் கை சொல்லுமா, என் ஆத்மாவே என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை சீர்த்திரி, என் ஆத்மாவே கத்த செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் தேசத்தோடும் பட்டணத்தோடும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.